நாலு பேர் பார்த்து உங்களை சூப்பி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இதுக்கு பேர் தஸ்பீஹ் இல்லை, இதுக்கு பேர் ஜிக்ரு இல்லை. அப்ப நல்ல காரியங்களை மனிதனுக்கு செய்தீர்களையானால் அதுக்கு பேர் முகஸ்துதி, அதுக்கு பேர் ரியா. அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்டது, மனிதனுக்கு செய்யக்கூடாது. கெட்ட காரியங்களை வெக்கப்பட்டு, வெக்கப்பட்டுனா மனுஷனுக்கு பயந்து, வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு அர்த்தம், மனித சமூகத்தில் ஏற்படுகிற இழிவுக்கு அஞ்சு விட்டீர்களையானால் அது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இல்லை, ஈமானுடைய ஒரு அம்சத்தை சேர்ந்தது என்று ரசூல் சல்லா. அதுக்கு தான் சொல்றாங்க, ஏன்னா உங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஈமானுக்கு எதிர் மாதிரி தெரியும். அது என்னப்பா நீ குடிக்க மாட்டேன்னு அல்லாவுக்காக குடிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? அது அவன் பார்க்கறதுக்காக குடிக்க மாட்டேங்கிற, இவன் பார்க்கறதுக்காக வேண்டி நான் அது செய்ய மாட்டேங்கிற, அல்லாவுக்காக செய்ய மாட்டேன்னு சொல்லணும் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி நினைச்சிடக்கூடாதுங்கிறது தான் சொல்றாங்க. என்னடா இந்த சனியன் தொலையட்டு கெட்ட செயல் அப்படிங்கிறதுக்காக ரசூல் சல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஈமா ஹயா என்பது நீ மனுஷனுக்கு செஞ்சாலும் சரிப்பா, அது வந்து ஈமானுடைய ஒரு கிளை தான், அது தேவை தான், உனக்கு அவசியம் தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மாக்கானல் ஹயாவு ஃபீ ஷய்இன் இல்லா ஜானஹு, எந்த காரியத்தில் ஹயா சேர்ந்தாலும் அதை அழகூட்டாமல் இருப்பதில்லை. ஹயாங்கிறதுக்கு அந்த வெட்கப்படுற கூச்ச சுபாவம், இந்த கூச்ச சுபாவம் எந்த காரியத்தில் மனிதன் நடத்துகிற எந்த காரியத்தில் சேர்ந்தாலும் அதுல ஒரு அழகை ஏற்படுத்தும், அதை மெருகூட்டுங்கிறாங்க. வெட்கம் இல்லாம கூச்சம் இல்லாம செய்யற காரியத்தை விட வெட்கத்தோடும் கூச்சத்தோடும் செய்யும் பொழுது அதுல வந்து மெருகு ஏறி இருக்கும், அதை அழகுபடுத்தும், கவர்ச்சியாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 1897வது ஹதீஸ், இப்னு மாஜா அகமதுலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் வெக்கத்தை ஒதுரிட்டு செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. வெக்க உணர்வோட கூச்ச சுபாவத்தோட செய்தீர்களேயானால் அது மெருகேறி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை நம்ம வளர்த்துக்கணும். வெக்கண்ட ரெண்டா வருவோம், இது ஒரு பாராட்டத்துக்கு ஒரு அம்சம் வெக்கங்கிறது. அடுத்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன மிம்மா அதரக்கன் நாசமின் கலாமின் நுபுவா இதாலம் தஸ்தஹி ஃபஃப் அல் மாஷேத. அதாவது நபிமார்கள், ரசூலுல்லாஹிக்கு முந்தி உள்ள நபிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹதீஸுகள் எல்லாம் பாதுகாக்கப்படல. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு, மூசா நபி சொன்ன ஹதீஸுகள் பாதுகாக்கப்படல. அந்த சமுதாயம் பாதுகாக்க, வேதத்தையே பாதுகாக்கலவங்க, அல்லாஹ் கொடுத்த வேதத்தையே பாதுகாக்காதவங்க அந்த நபிமார்களுடைய போதனையை பாதுகாக்க போறாங்க. நபிமார்களுடைய அறிவுரைகள் பெரும்பாலும் பாதுகாக்கப்படாமலே போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்களுடைய அறிவுரைகள்ல இன்று வரைக்கும் மக்கள்கிட்ட பல பழக்கத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் நபிமார்களுடைய வார்த்தையாக இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நபிமார்களுடைய வார்த்தை என்று விளங்காமலேயே சில பழமொழிகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பழமொழிகள் எல்லாம் நுபுவத்துடைய கலாம், அதெல்லாம் இப்ராஹிம் நபியோ ஈசா நபியோ மூசா நபியோ சொன்னது, அதுகளை அவங்க பழமொழின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு பழமொழி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல ஒரு பழமொழி, அரபியில ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழின்னு கேட்டா, இதாலம் தஸ்தஹி, நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்க, வெட்கப்படலை என்று சொன்னா நினைச்சதையெல்லாம் செய்ய தூண்டுவது வெட்கமின்மை. நினைச்ச காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான் யோசிக்க வைக்கிறது வெட்கம். இந்த பழமொழி இருக்கு அரபில் ஒரு பழமொழி, இது பழமொழின்னு அவங்க விளைய வச்சிருந்தாங்க அந்த மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பழமொழி இருக்குதே இது ஏனைய முந்தைய நபிமார்களுடைய அறிவுரைகள்ல இன்னமும் மிச்சமா இருக்கக்கூடியதுல ஒண்ணு இது. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்ச பழமொழி இல்லப்பா, இதெல்லாம் முந்தைய நுபுவத்துடைய கலாமுல உள்ளதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்ன மிம்மா அதரக்கன் நாசமின் கலாமின் நுபுவா, நுபுவத்துடைய வார்த்தைகளில் இருந்து மக்களுக்கு கிடைத்திருப்பவற்றிலே ஒரு வார்த்தை எதுவென்று சொன்னால், இதாலம் தஸ்தஹி ஃபஃப் அல் மாஷியத, உனக்கு வெக்கம் இல்லைன்னா நினைச்சதெல்லாம் செஞ்சிக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது வெக்கம் ஒருவனுக்கு இருக்குமையானால் அவன் நினைச்சதை எல்லாம் செய்யக்கூடாது. அளவுகள், உங்கள்கிட்ட வெக்கம் இருக்குதா இல்லையா, என்கிட்ட இருக்குதா இல்லையான்னு கேட்டா, நினைச்சதை எல்லாம் செய்யறான்னு வைங்க, அவனுக்கு வெக்கம் கிடையாது. நினைச்சதுகளை நிதானிச்சு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சுதாரிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு வெக்கம் இருக்குன்னு இருக்கும். அவன் எப்படி சுதாரிப்பான்? முன்னாடி இதை செஞ்சா அப்படி பேப்பாங்களே, இதை செஞ்சா அப்படி சொல்லிடுவாங்களே, அதை செஞ்சா இப்படி நினைக்குவான். வெக்கத்தை இழந்த வேண்டிய செய்வான், என்ன நினைக்கிறான செஞ்சிருக்கான், என்னத்தை நினைக்கிறானோ நினைச்ச எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். இது வெக்கம் இல்லாத தன்மையினால் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய கலாம் என்று இதை சொல்றாங்க.
இந்த செய்தியை நீங்க புகாரியில 3483வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 3484வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 6120வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவ்வளவு இடங்கள்ல இந்த செய்தியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வெட்க உணர்வை பத்தி சொல்லும் பொழுது, அல் ஹயாவு லா யாதி இல்லா பிஹைர், ஹயா இருக்க வெட்கம் நன்மையை தவிர வேற ஒன்றையும் ஏற்படுத்தாது. அது ஏற்படுத்துவதெல்லாம் நன்மையாத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு உன்னிடத்துல அந்த கூச்சமும் வெட்கமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நல்லதைத்தான் ஏற்படுத்துமே தவிர, ஒரு காலத்திலையும் அந்த கூச்சம் வந்து அந்த வெட்க உணர்வு வந்து கெட்டதை ஏற்படுத்தவே செய்யாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதுவும் சஹீஹுல் புகாரியில 6117வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப வெட்கம் என்பது வந்து எல்லா வகையிலையுமே நல்லது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது அல் ஹயாவு ஹைரும் குல்லுஹு, வெட்கங்கிறது வந்து முழுக்க முழுக்க 100% நல்லது, சிறந்தது. வெட்க உணர்வு இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க அது நல்லதுதான், கெட்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்ப ஈமானுடைய கிளை நம்மிடத்தில் இருக்குன்னு சொன்னா, இந்த 6 விஷயங்களும் ஆழமாக பதிந்திருக்கு என்று சொன்னால், அடுத்து நம்முடைய பழக்கத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னு கேட்டா, வெட்கப்படணும். வெட்கப்படணும் என்ன, சமுதாயத்தில் இழிவு ஏற்படுவதற்கு அதை தவிர்ப்பதற்காக யோசிக்கணும். வெட்கங்கிறது என்னன்னு கேட்டா, இதை வந்து அசிங்கமாக கருதுவாங்களோ, இதை கேவலமாக்கிடுவாங்களோ, இதை சொல்லிட்டு 4 பேர் நம்மளை ஒரு மாதிரியா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லத்தக்க காரியங்களை விட்டு விலகி கொள்ளுது. அப்படின்னு சொல்லத்தக்க காரியங்களை விட்டு விலகல. இதுல ஒண்ணுக்குள்ள 1000 பாருங்க, இந்த ஒரு விஷயத்துக்குள்ள 1000 நன்மைகள் நம்ம கிடைச்சு போயிருது. இந்த ஒரு தன்மையைத்தான் நீங்க வளர்க்கணும். நீங்க வந்து அதை செய்யாம இருக்கணும், உதாரணமா குடிக்காம இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் இணைச்சு ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, இதான் இதுல சொல்லிடலாம், அட வெக்கத்தை வளர்த்துக்கப்பா, சமூகம் கேவலமா நினைக்கிற காரியங்களை செய்யாத, சமுதாயத்தில் அசிங்கமாக கருதுற காரியங்களை சமுதாயத்துக்கு பயந்துகிட்டாவது செய்யாம இரு. அது இருந்தா உனக்கு ஈமானுடைய ஒரு அம்சம் இருக்குன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த வெட்கம் என்பது வந்து ரொம்ப வந்து வரவேற்கத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெட்கத்தை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு, நம்ம நினைக்கிற பொம்பளைக்கு உள்ளதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத் ஹயா அம்மின் அல் அஸ்ராயி ஃபீ ஹிதரிஹா, கன்னி பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் தனி அறையில் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அறை இருக்கும், தனது அறையில வெட்கப்பட்டு இருக்கிற ஒரு கன்னி பெண்ணை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் வெட்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதாவது நம்ம சாதாரண பொம்பளைகளை விட கன்னி பெண்களுக்கு வெட்கம் ஜாஸ்தியா இருக்கும், வாழ்க்கை அனுபவிச்சவங்களுக்கு படிப்படியாக வெட்கம் குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த கன்னி பெண்களுக்கு இருக்கிற வெட்கம் வந்து வெட்கத்துக்கு கூடுதல் உதாரணமா சொல்லக்கூடியது. அதை விட ரசூலுல்லாஹ் கூட வெட்கப்படுவாங்க, ரொம்ப கூச்சப்படுவாங்க, அதாவது ரொம்ப வந்து எப்படி செய்யறது அப்படின்னு நினைக்குவாங்க ஒவ்வொரு சித்தனை. அப்ப இதுதான் வெட்கத்தினுடைய வெட்கங்கிறது அவ்வளவுக்கு பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துல யாரையும் விட ரொம்ப அதிக வெட்கம் உடையவர்களா இருந்தாங்க. வெட்கம் தான் அவங்களை உயர் நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த வெட்கம் மட்டும் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு நீங்க பாக்குறீங்களே, உலகத்துல எந்த தலைவருக்கும் இல்லாத பல சிறப்புகள் அவர்களுக்கு இருந்துச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த வெட்கம் தானே. வெட்கம் வந்துட்டா உதாரணமாங்க, ஒருத்தன் ஊழல் பண்றான், ஊழல் பண்றான்ல, இந்த ஊழல் பண்றவனுக்கு வெட்கம் இருந்தா என்ன செய்வான், நம்ம ஊழல் பண்றோம் பேப்பர்ல போட்டு எழுதுறாங்களே கிளிக்கிறாங்களே நார் நாராண்டு நினைச்சாண்டா ஊழல் பண்ணுவானா. இந்த வெட்கம் இருந்தா வேற ஒண்ணு உனக்கு வேண்டியதுலப்பா, நீ ஊழல் பண்ற, ஊழல் பண்றவனுக்கு இந்த ஒரு உணர்வு வைங்க, இந்த ஊழல் நம்ம பண்ணி போடுறோம், ஊழல் பண்ண பிறகு பேப்பர்ல நினைச்சுவான் தலைப்பு செய்தில இதை எழுதுவான், கேஸ் போடுவான், கோர்ட்டுக்கு அலைய வைக்குவான், நாரும் பேரு ஆளாளுக்கு ஒரு மாதிரி திட்டு பேர் சொல்லுவாங்க, மேடை போட்டு திட்டுவாங்க, இப்படின்னு நினைச்சா இந்த அவமானத்துக்கு பயந்து அவன் ஊழல் செய்யாம இருப்பான். அப்ப ஒரு ஊழல் செய்யறவன ஊழல்ல இருந்து எது தடுக்கும், வெட்கம் தடுக்கும்ல, ஊழல் செய்யறவன ஊழல் தடுக்கும். விசாரம் பண்ண போறான், போறமே மாட்டிக்கிட்ட என்ன பண்றது, புடிச்சு கொண்ட கோர்ட்ல போட்டு படம் கண்டு பேப்பர்ல போட்டு விட்டாங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு போயிருமே, இப்படின்னு பயந்துகிட்டு போகாம இருக்கான்ல. அவர் விபச்சாரம் செய்ய நினைக்கிறவன் இந்த வெட்க உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க, செய்ய மாட்டான்ல, திருட போறான்,